والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحبه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه، صدق الله العظيم. ஐந்தாம் நூற்றாண்டின் அபூர்வ ஆழ்மையும் ஆன்மீக சூஃபிகளை செதுக்கிய சிற்பியுமான ஷஃபீகுல் பஹ்ரி பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி நாம் பகிர இருக்கின்றோம். ஆப்கானின் பழைய ஆப்கானின் பல்க் பகுதியில், இப்போதைய ஈரானிய பகுதியிலே இவர்கள் பிறந்தார்கள். மிகப்பெரும் செல்வந்தர், துணி வியாபாரி. அப்பொழுதெல்லாம் அவர்கள் இந்த சூஃபிச தத்துவத்திற்கும் ஆன்மீக பாட்டைக்கும் அவர்களே சாலிகான மனிதர், பெரும் பெரும் வியாபாரியாக இருந்தார்கள். எப்படி அவர்களுக்கு இப்படி ஒரு திருப்பு முனை வாழ்க்கையில் ஏற்பட்டது? ஒரு நிகழ்வுகள் தான் இவர்களை இந்த பாதைக்கு திருப்பிவிட்டது. கடுமையான பஞ்சகாலம், பஞ்சம் ஏற்பட்டது. பஞ்சத்தில் மக்கள் எல்லாம் ஒரு தொட்டி துண்டுக்காக மக்கள் மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள். அப்பொழுது ஒரு கருப்பின அடிமை அவன் சந்தோஷமாக இருக்கிறான், எந்த கவலையும் படல. அவனுடைய முகத்தில் சந்தோஷத்தையும் அவன் இந்த ரொட்டிக்காக வேண்டி எங்கே எந்த கஷ்டமும் படாமல் இருப்பதை பார்த்து, எல்லா மக்களும் அங்கிட்டு உணவுக்காக இப்படி அலையிறாங்கள, நீ ஏன் வந்து எந்த விதமான சிரத்தையும் இல்லாமல் இருக்க என்று சொன்னவுடன் அந்த அடிமை சொன்னான், எனக்கு ஒரு எஜமா இருக்கான், அந்த எஜமா வந்து எனக்கு உணவுக்கு அவன் பொறுப்பேற்றுக்கிட்டான், எனக்கு வேலைக்கு வேலைக்கு அவன் உணவு தந்துடுவான், அதனால எனக்கு அதை பத்தி கவலை இல்லை என்று சொன்னவுடன் இவர்களுக்கு சுரீர் என்று உரைத்தது. நமக்கும் ஒரு எஜமா இருக்கான், அவன் நமக்கான பொறுப்பை அவன் ஏற்றிருக்கிறான் என்று அவர்களுக்கு அது ஒரு மனசுல நினைச்சது. ஆழமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தது அந்த கருப்பின அடிமை சொன்னது. இன்னொன்று, அந்த ஈரானுடைய கவர்னர் ஈசப்னு சலாம் என்பவருடைய, அவர் வேட்டை பிரியர், அவர் ஒரு உயரமான ஒரு நாய் வைத்திருந்தார், வேட்டைக்கான நாய். அந்த நாயை காணவில்லை. அப்பொழுது ஷஃபீகுல் பல்கி அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர் தான் அந்த நாயை திருடி விட்டார் என்று அரசுக்கு செய்தி போயிருக்கு. ஆனால் உண்மையிலே அந்த மனித திருடவும் இல்லை, அவர் அபாண்டமான அவர் மீது செய்து போயிருக்கிறது. அந்த இப்படி செய்து போனால் என்ன செய்யப்படும்? அவரை அரசாங்கம் கூட்டு போவும், கைது செய்யும், ஜெயிலில் அடைக்கும், சித்திரவதை செய்யும், நாயை திருப்பி கேட்கும், இப்படி பல்வேறு பிரச்சனைகள். எனவே இவர் என்ன செய்தார், அரசாங்கம் வருவதற்கு முன்னாடி இமாம் ஷஃபீகுல் பல்கி அவருடைய அவர்களை, ஏன்னா இவங்க மிகவும் பிரபலியமாக இருந்தாங்க, செல்வாக்கு மிக்கவர்களாக இருந்தால், அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க, நான் உண்மையிலே அந்த நாயை நான் திருடவும் இல்லை, ஆனால் அரசாங்கம் வந்து என்ன செய்யுது, என் மீது சந்தேகப்படுது, நான் உங்களிடத்திலே அடைக்கலம் தேடுகின்றேன், என்ன நீங்க தான் வந்து என்ன செய்யணும், என்னை இந்த சிக்கலில் இருந்து விடுவிக்கணும் என்று கேட்டுக்கொண்டார். உடனே ஷஃபீகுல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நேரா கவர்னரையே நேரா போய் பார்க்க போறாங்க. பார்க்க போயிட்டு உண்மையிலே இவர் நாய் திருடல, நாயும் அவர்கிட்ட இல்லை. கவர்னரை போய் பார்த்து, மூணு நாளைக்குள்ள உங்க நாய அவர்கிட்ட இருந்து நான் கூட்டு வந்துடுறேன், அது இப்ப கொஞ்சம் முரண்டு பண்ணிக்கிட்டு இருக்கு, நான் தந்துடுறேன், எனவே அவரை நீங்க ஒன்று செய்ய வேண்டாம், உங்க நாய் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். கவர்னரும் இவருடைய மதிப்பை வச்சு, இவருடைய செல்வாக்கை வைத்து அவர் சொல்வதை ஏற்றுக்கொண்டு அவரை ஒன்றும் செய்யலை. சரி, நம்மளுக்கு நாய் வந்தா போதும், அது வேட்டை பிடிக்கக்கூடிய நாய், அவர் வேட்டை பிரியர்,
இப்ப இவரு அல்லாஹ் இடத்துல சொல்றாரு, யா அல்லாஹ் ஒரு நல்லவரை காப்பாற்றுவதற்காண்டி நான் இப்படி சொல்லிட்டேன், எனக்கு அந்த கவர்னருடைய ஒப்படைக்க வேண்டிய அந்த நாயை நான் ஒப்படைப்பதற்கு எனக்கு உதவி செய்யறது அல்லாஹ் இடத்துல துஆ செய்தார். இவரை பார்ப்பதற்காக இவருடைய நண்பர் ஒருவர் வேறொரு இடத்திலிருந்து வருகின்றார். வரும்பொழுது வரக்கூடிய வழியிலே கழுத்தில் பட்டை அணிந்த அரசாங்க முத்திரையோடு உள்ள ஒரு நாய் தூரத்தில் நிக்கிறதை பார்த்து அதை அழைச்சிட்டு வந்தார். ஏன்னா நான் இது களத்துல உத்தர போட்டு இது உயரோகமான நாயாச்ச, சரி சகைகுல் பால்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த நாயை அழைத்து கொண்டு வந்து சகைகுல் பால்கிடம் கொடுத்தார்கள். சகைகுல் பால்கி அந்த நாயை கவர்னர்கிட்ட கொடுத்துட்டார். இப்பொழுது இவர் யோசிக்கின்றார், அல்லாஹ் இடத்துல நாம் முறையிட்டதை அல்லாஹ் நம்ம வந்து நம்மளுக்கு அதை நிறைவேற்றி தந்தான், இதெல்லாம் ஒரு உங்களுடைய வாழ்க்கையில திருப்பு முனையாக அமைகிறது என்பதற்காக சொல்கின்றேன். இப்படியெல்லாம் இவர்களுக்கு அந்த நிகழ்வு நடும்பொழுது என்ன செஞ்சாங்கன்னா, சுத்தமான முறையில் எல்லாவற்றையும் இந்த ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் விட்டு ஒதுக்கிவிட்டு இப்ராஹிம் இப்னு அதஹம் அவர்கள் வாழ்ந்த காலம் அவர்களிடம் மாணவர்களாக போய் சேர்ந்தார். அவர்கள் ஏற்கனவே துறவி பல்கு நாட்டு அரசை தொடர்ந்துதான் அவர்கள் என்ன செய்தார்கள், ஆன்மீகத்தில் புகுந்தார்கள். எனவே அவரிடம் கல்வி பயின்று அந்த ஆன்மீக பாட்டை, அதாவது ஆன்மீகவாதி சூஃபி என்றால் எல்லா சூஃபிகளும் திருமணம் முடிக்காமலாம் இல்லை, இவர் திருமணம் முடிச்சு குழந்தை குட்டிகளோடு தான் இருக்கிறாங்க. பெரும் பெரும் ஆடம்பரங்களை தவிர்த்து இருப்பார்கள், அல்லாஹ்வை சார்ந்து இருப்பார்கள், அல்லாஹ்வின் நினைவோடு இருப்பார்கள். இப்படிதான் சூஃபிகளுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கும். இப்படி இவர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ராஹிம் அதவங்கிட்ட போய் சரணடைஞ்சிட்டாங்க. இருந்தாலும் ஹலாலான முறையில் ஏதாவது ஒரு சம்பாத்தியம் வேண்டுமே ஜீவனாம்சத்துக்கு என்பதற்காக இப்ராஹிம் அதகம் அவர்களிடம் சென்று, நான் ஏதாவது ஒரு சின்ன வியாபாரம் ஏதாவது செஞ்சுக்கொள்ளலாமா என்று சொன்னவுடன் சரி வியாபாரம் செய்ய என்கிறார்கள். வியாபாரத்திற்காக வேண்டி நினைக்கிறார்கள், இவர்கள் வியாபாரத்துக்கு போறாங்க. போகும்பொழுது இடவுல தங்கி தானே போவாங்க, இந்த மாதிரி தங்கி போகும்பொழுது போகின்ற வழியிலே பார்வையற்ற இறக்கை ஒடிந்த ஒரு பறவையை பார்க்கறாங்க. அது ஒரு இடத்துல இருக்கு. அவங்க யோசிக்கிறாங்க, இந்த பறவைக்கு யாரு உணவு கொடுப்பா, பறக்கவும் முடியாது கண்ணும் தெரியாது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது வேறு ஒரு பறவை ஒரு உணவை எடுத்துக்கொண்டு வந்து அந்த காக்கைக்கு ஊட்டுகிறது. இதை அங்கே இருந்து பல முறை பார்க்கறாங்க, அந்த பறவை வந்து என்ன செய்யறது, அங்கேயேதான் இருக்குது அவருடைய அந்த அதுக்குண்டான உணவை இன்னொரு பறவை கொண்டு வந்து கொடுக்குது. இப்ப நம்ம எதுக்கு வியாபாரத்துக்கு போகணும், நம்மளுடைய இசுக்கால நம்மளுக்கு தரத்தானே செய்யறான் அப்படின்னு வியாபாரத்துக்கு போகாம திரும்பி வந்துட்டாங்க. அப்ப இப்ராஹிம் பின் அதஹம் அவர்கள் கேட்டார்கள், வியாபாரம் செய்ய சென்றாயே ஏன் திரும்பி வந்துட்ட அப்படின்னு சொன்னாலும் நடந்த நிகழ்ச்சியை சொன்னாங்க. இந்த மாதிரி பார்வையற்ற இறக்கை ஒடிந்த ஒரு பறவையை பார்த்தேன், அந்த பறவைக்கே அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், ரிஸ்க் அளிக்கிறானே, ஏன் நம்ம இதற்காக வேண்டி மெனக்கடணும், நம்ம கூட ரிஸ்க் வரத்தானே செய்யும் என்று சொன்ன உடனே இப்ராஹிம் இப்னு அதஹம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நிகழ்ச்சியை பார்த்து நீ படிப்பினை பெற வேண்டியது உணவை கொடுக்கக்கூடிய அந்த பறவையை பார்த்து படிக்கணும், நாம் பிறருக்கு கொடுக்கக்கூடிய அந்த பறவையாக ஏன் நீ ஏற்கக்கூடாது, கண் தெரியாத இரட்டை ஒடிந்த பறவையாக ஏன் ஒன்ன நீ நினைக்கிற, உணவை கொடுக்கக்கூடிய பிறருக்கு உதவக்கூடிய அந்த பறவையாக உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள் என்று இப்ராஹிமின் அதஹம் அவர்கள் கூறினார்கள். அதாவது ஆன்மீகம் என்றால் வியாபாரம் செய்யாம இருக்கணும், ஒரு கம்பளி போரியை போத்துக்கிட்டு பிரேரியாக இருக்கணும் என்பது அல்ல. இப்ராஹிமின் அதஹம் அவர்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போட்டாங்க, ஆனால் ஆன்மீகம் வியாபாரம் செய்து கொண்டும் ஹலாலான சம்பாத்தியம் செய்து கொண்டும் அவர்கள் ஆன்மீகவாதியாக இருக்கலாம் என்பதை இப்ராஹிமின் அதஹம் அவர்கள் நமக்கு இதன் மூலமாக சொல்லிக் காட்டுகின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். இப்படி ஹலாலான சம்பாத்தியத்துக்கு, அதாவது தன்னுடைய சுய தேவை கொஞ்ச தேவைக்காக, தேவை அவர்களுக்கு அதிகம் இருக்காது, சிறு தேவைக்காக ஒரு ஹலாலான சம்பாத்தியத்தில் அவர்கள் ஈடுபடுவார்கள். அப்படி ஒரு நாள் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு வீட்டில் ஒன்றும் இல்லை,
அப்ப மனைவி சொல்றாங்க சாப்பாட்டுக்கு ஒண்ணு இல்லாம இருக்குது நீங்க பேசாம இப்படி இருக்கிறீங்களே அப்படின்னு சொன்ன உடன் இவர்களுக்கு கையிலயும் ஒண்ணு இல்லை. இவங்க இப்ப யோசிக்கிறாங்க இவருடைய நண்பர் ஒருவர் முந்தி சொல்லியிருந்தார் அல்லாஹ்வின் மீது சத்தியமா சொல்றேன் உனக்கு ஏதாவது நெருக்கடி ஏற்பட்டா நீ தயங்காம என்ன இடத்துல வா நான் உனக்கு தர்றேன் என்று இவர் சொல்லி அந்த நண்பர் சொல்லியிருந்தார். இதுவரைக்கும் அந்த அவருடைய சொல்லை அதை இவர் உபயோகிக்கல. ஆனா இப்ப நெருக்கடியான நிலையில் அந்த நண்பரை பார்ப்பதற்காக செல்றார். அவர்கிட்ட போய் உதவி கேட்டா ஏதாவது கிடைக்கும். போகக்கூடிய வழியிலே மஸ்ஜிதை பார்க்கின்றார். மஸ்ஜிதிலே இரண்டு ரக்காத்து தொழுதுட்டு போகலான்னு சொல்லிட்டு மஸ்ஜிதுக்குள்ள வர்றாங்க. ஷகீகுல் பல்கி ரஹ்மத்துல்லா அலை இப்படி தொழும் பொழுதுதான் அவர்களுக்கு யோசனை வந்தது. பெருமானா சல்லாஹ் சொல்லாம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் ஞாபகம் வந்தது. அல்லாஹ்விடத்திலே ஒரு தேவை உங்களுக்கு ஏற்படுமாயின் இரண்டு ரக்காத்து தொழுது அல்லாஹ்விடத்திலே நீங்க கேளுங்கன்னு ரசூல் சல்லாஹ் சொல்லம் சொல்லியிருக்காங்க. உடனே இவர்கள் என்ன செய்யறாங்க நாம ஏன் அல்லாஹ்விடத்துல கேட்காம மனிதரை தேடி போறோம்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல கேட்டுட்டு அங்கேயே ஓய்வெடுக்கின்றார்கள். கனவிலே ஒரு மனித ரூபத்தில் ஒருவர் வந்து சொல்கின்றார் எல்லா மக்களையும் இர்ஜிஉ இலல்லாஹ் அல்லாவின் பக்கம் திரும்புங்கள் அல்லாவின் பக்கம் திரும்புங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு நீ என்ன செய்யற ஓ நண்பரை போய் பார்க்க போறிய உன்னுடைய தேவைக்கு என்று அவர்களுக்கு கனவுலே அறிவுறுத்தப்பட்டு உடனே அவர்கள் என்ன செய்யறாங்க நண்பரை பார்க்க போகாம வீட்டுக்கு போறாங்க. அல்லாஹ்வின் மீது உண்டான தவக்கலோடு வீட்டுக்கு போகின்றால் இவர் எந்த நண்பரை பார்க்க போகணும்னு சொன்னாங்க நினைச்சாங்களோ அந்த நண்பர் குடும்பத்திற்கு தேவையான எல்லா பொருட்களோடும் இவங்க வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைப்பது அல்லாஹ் நமக்கு அரியாபுரத்திலிருந்து ரிசுக்களி என்பதற்கு பல்வேறு நிகழ்வுகளில் இதுவும் ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. இமாம் ஷகீகு பிலகி அவர்களுடைய மேற்கோள்கள் இல்லாம யஹ்யா உலமுத்தீன் இமாம் கசாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்களை பற்றி நிறைய எழுதுவாங்க. இவங்க சொன்ன விஷயங்கள் இவங்க சொன்ன பொன்மொழிகளை வைத்தே பல நூல்கள் எழுதலாம் அந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான அடையாளம் ஒன்று ரெண்ட நான் சொல்றேன். தௌபா பிழைவுறுக்க தேர்தல் ஒப்புக்கொள்ளப்பட்டதுங்கிறதுக்கு அடையாளம் என்ன என்று இவர்கள் சொல்வார்கள். ஒன்று அதற்காக கண்ணீர் வடிப்பது, மீண்டும் அந்த தப்பை செய்து விடுவோமோ என்று பயப்படுவது. இந்த ரெண்டு முதல்ல இருக்கணும். அடுத்து தீய சகவாசத்தை விட வேண்டும், நல்ல நட்பர்களை ஏற்படுத்திக் கொள்ளணும். இந்த நாளும் இருந்துடுச்சுன்னா அவர் செய்த தவபா அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று பொருளாகும். அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைப்பதற்கான அடையாளம் என்ன என்று இவர்கள் சொல்லும்பொழுது இவர்கள் புதிய கோணத்தில் சொல்கின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு தொழுதால் தர்மம் செய்தால் ஒன்றுக்கு பத்து தருகின்றேன், சொர்க்கத்தில் இதை தருகின்றேன் என்றெல்லாம் வாக்களித்திருக்கின்றான் அல்லவா குர்ஆனிலே. அந்த வாக்கை நீங்க நம்பணும். அப்ப மறுமையை நோக்கி உண்டான பயணத்தில் அல்லாஹ் நமக்கு இதையெல்லாம் தருவான் என்று முழுமையாக நீங்க நம்பிக்கை வச்சாதான் நீங்க இந்த உலகத்தில் உள்ள தவக்கல் வைத்திருக்கிறதுக்கு அடையாளம். மறுமையில் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அப்போ நம்முடைய சிந்தனையை மறுமையின் பக்கம் கொண்டு செல்றாங்க. நிரந்தரமான உலகத்தில் அல்லாஹ் நமக்கு தரக்கூடியது இதெல்லாம் நமக்கு கிடைக்கும், அல்லாஹ் நமக்கு வாக்களிச்சிருக்கிறான், நமக்கு மன்னிப்பை தருவான், நமக்கு ஒன்றுக்கு பத்தாக தருவான், சொர்க்கத்தை தருவான் என்றெல்லாம் அந்த நம்பிக்கையில் நமக்கு உறுதி இருக்குமே ஆனால் அப்பதான் இந்த உலகத்தில் நீங்க தவக்கல் வைக்கிறது அர்த்தம் என்று இமாம் ஷகீகுல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லிக் காட்டுவார்கள். இப்படி இவர்கள் மிகப்பெரும் வணிகராக இருந்து ஆன்மீக அரசராக இருந்தார்கள். இமாம் ஹருன் ரஷீதுடைய காலத்திலேயும் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. ஹருன் ரஷீத் இவர்களிடம் எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்டதாகவும் சரித்திரத்தில் இருக்கிறது. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எந்த சீட்ல உட்கார்ந்திருந்தாங்களோ அந்த இடத்துல நீங்க உட்கார்ந்திருங்க, எனவே நீங்கள் உண்மையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எந்த இடத்தில் இருந்தார்களோ அந்த இடத்தில் அல்லாஹ் உங்களை அமர வைத்திருக்கின்றான், எனவே ஹக்கக்கும் பாத்திலுக்கும் பிரித்தாளக்கூடியதில் உங்களுடைய வீரம் அதில் இருக்க வேண்டும். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை அல்லாஹ் எந்த இடத்தில் அமர வைத்தானோ அந்த இடத்தில் உங்களை அமர வைத்திருக்கின்றான், எனவே
தவறு செய்வதற்கும் நாணப்பட வேண்டும் என்று உஸ்மான் ரலியல்லாஹுடைய நாணம் உங்கள்கிட்ட இருக்க வேண்டும். அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய இடத்திலே அல்லாஹ் உங்களை வைத்திருக்கின்றான். அவர்களுக்குரியான கல்வி தேடலும் ஞானமும் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று இந்த நான்கு கலீஃபாவையும் வைத்தே அவர்களுக்கு உபதேசம் செய்ததாக நாம் பார்க்கின்றோம். அரசர்களிடமும் கலீஃபாக்களிடமும் இவர்கள் எந்த விதமான தேவைகளுக்காக வேண்டியும் அவர்கள் போறதுமில்லை, அவருடைய அழைப்புகளையும் ஏற்பதுமில்லை, அவர்களுடைய அவர்கள் சங்க செய்யறதை விரும்பவும் இல்லை. ஒதுங்கி மக்களை விட்டு ஒதுங்கி தான், இதுதான் சூபியருடைய வாழ்வு. தான் பிரபல்யமாக வேண்டும் என்று விரும்ப பெருமையை விரும்ப மாட்டார்கள். தான் பிரபல்யமாக வேண்டும் என்பதை விரும்ப மாட்டார்கள். ஒரு சாதாரணமான உள்ள கல்விமானுக்கும் சூஃபியர்களுக்கும் உண்டான வித்தியாசம் தான், தான் இருக்கிற இடமே தெரியாம இருப்பாங்க, ஆனா பெரிய கல்வி கடலாக இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்டவர்களுக்கு ஞானத்தை என்ன செய்யறான், அள்ளி வழங்குகின்றான். இப்படி இப்ராஹிம் அதுகம் அவருடைய மாணவராக இருந்து அவரை போன்றே உலகத்தை ஓடு ஒட்டாமல் வாழ்ந்த ஒரு மாபெரும் ஆன்மீக அரசராக இமாம் ஷக்கீக்குல் பல்கி அவருடைய வாழ்க்கை நிறைவுற்றதை பார்க்கின்றோம். அல்லாஹு ஜல்லஷானு தாலா அவர்களை உயர்ந்த சொர்க்கத்தில் ஃபிர்தோஸ் அல் ஆலாவில் அல்லாஹ் அவர்களை சேர்த்தருள்வானாக. வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.